நேற்று காலையிலே பிரதமர் எங்களுக்கு தெரிவித்திருந்த தாங்கள் அடுத்த நாள் அந்த விடுதலை தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறோம் என்று எங்களுக்கு பதில் தந்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் எல்லோரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் குறித்தவாறு நேற்றைய தினம் திங்கட்கிழமை இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படாததாலும் நாங்கள் அனைவரும் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, ஏனைய அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், வர்த்தக சமூகம், ஏனைய சமூக பிரதிநிதிகள் கூட எல்லோரும் நாங்கள் தீர்மானித்தவாறு வடக்கு கிழக்கு முழுவதும் 13ஆம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தம் ஹர்த்தால் என்று அழைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய அதிருப்தியையும் அந்த கைதிகள் உடனடியாக தாமதமில்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த கைதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அடுத்ததாக மிகவும் இன்னும் முக்கியமாக இந்த கைதிகளை என்ன சட்டத்தின் கீழ் கைது செய்தார்களோ அந்த பயங்கரவாத தடை சட்டம் அதை நீக்குவதாக ஐநா நீதி மனிதவுரிமை பேரவையிலே இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையிலும் அந்த சட்டத்தை நீங்கள் நீக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தியும் என்றால் அதுதான் இந்த கைதிகளை வைத்திருப்பதற்கு தடையாக இருக்கின்ற சட்டம் அதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி வருகிற 13ஆம் தேதி அடையாளமாக ஒரு நாள் பொது வேலைநிறுத்தத்தை நாங்கள் செய்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். இந்த பொது வேலைநிறுத்தத்தில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், அமைதியாக அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும், எந்த வன்முறைக்கும் இடமில்லாமல் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். அதை எல்லோரும் ஏற்று மிக வெற்றிகரமாக அந்த போராட்டத்தை நடத்துவதன் மூலம் ஒரு அரசுக்கு ஒரு அதாவது அழுத்தத்தை அதை ஏற்று சர்வதேச அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். அதன் அடிப்படையில் அந்த கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து விரைவாக அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். அதுக்கு எல்லோரையும் ஆதரவிக்குமாறும் அழைப்பு விடுக்கின்றோம்.